நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், கோவை விஜிஎம் மருத்துவமனையின் சேர்மன். இன்று இந்த மருத்துவமனையின் ஒரு பொன்னான நாள். எங்கள் விஜிஎம் அறக்கட்டளையும் விஜிஎம் மருத்துவமனையும் இணைந்து இந்த சர்வதேச கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் எண்டாஸ்கோபி சிகிச்சை முறைகளை காணொளி வழியாக நமது நாட்டுக்கு மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகள், கிழக்காசிய நாடுகள் மற்றும் அரேபிய தேசங்கள் அனைத்திற்கும், அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் கூட இன்று இங்கே நடக்கின்ற இந்த எண்டாஸ்கோபி சிகிச்சை முறை செயல் விளக்கத்தை 1000 பேருக்கும் மேற்பட்டோர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யூடியூப் வாயிலாக என்றால் அது மிக மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எண்டாஸ்கோபி என்பது ஒரு உள்நோக்கி கருவி. நாம் வாய் வழியாக ஒரு எண்டோஸ்கோப் உள்ளே போட்டு பார்க்கலாம், மலக்குடல் வழியாக பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் பித்த நாளத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், கணைய நாளத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். அத்தனை விதமான கருவிகள் இருக்குது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 40 விதமான அறுவை சிகிச்சைகளையும் இந்த எண்டாஸ்கோபி முறையிலே செய்ய முடியும். இன்று நமது விஜிஎம் மருத்துவமனையிலே இருந்து இந்த செயல் திட்டம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நமது எண்டாஸ்கோபி அறுவை அரங்கத்திலே திரு கிறிஸ்டோஃபர் கோர் அவர்கள், சிங்கப்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பேராசிரியர், அவர் இப்போ லைவ் பர்ஃபார்மன்ஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திரு ராகேஷ் கல்பலா அவர்கள், அமோல் பப்பாய் அவர்கள் இப்பொழுது 3 அரங்கங்களே இந்த செயல் விளக்க முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மோகன் ராம்சந்தானி பலவிதமான அறுவை சிகிச்சைகளை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடன் இங்கே டாக்டர் திருப்தேஷ் கொத்தாரி, ராச்செஸ்டர் மினசோட்டா அமெரிக்காவிலிருந்து, சிங்கப்பூரிலிருந்து சிங்கப்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒபிசிட்டி, அதை உடல் பருமனை குறைக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை எண்டாஸ்கோப் வழியாகவே செய்யக்கூடிய செயல் வீரர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள், நமது தமிழ் மண்ணை சேர்ந்தவர். என்னுடன் இணைந்து டாக்டர் மதுரா, டாக்டர் மித்ரா, டாக்டர் வம்சி ஆகிய இறைப்பை குடல் மருத்துவர்களும் இருக்கின்றார்கள். இப்போ இந்த செயல் விளக்கம் எதற்காக என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா, புது புது டெக்னாலஜி, புது புது டெக்னிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நோயாளிக்கு ஒரு அறுவை சிகிச்சையை எவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு அழகாக அவர்கள் உடலுக்கோ உயிருக்கோ ஒரு விளைவிக்காமல் செய்ய முடியும் என்பதை செயல் விளக்க முறையிலே காட்டுவதன் மூலமாக, புதிதாக இந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுகின்ற இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. ஸோ அதற்காகத்தான் இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப், இன்றைக்கி வந்து இந்த லைவ் எண்டோஸ்கோபி ஒர்க் ஷாப் நீங்கள் கூட வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது நமது விஜிஎம் அறக்கட்டளை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி உண்மையிலேயே எங்களுக்கு மன நிறைவை கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. செயல் விளக்க முறைகள் அருமையாக சென்று சேரும். ஏனென்றால் இப்பொழுது வந்து இந்த கொரோனா பீரியடில் தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வீடியோ முறை செயல் விளக்க முறையிலே பல 1000 மைல்களையும் கடந்து நாம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய திறமை இங்கே பெற்றிருக்கின்றோம். இது வந்து ஹை டெஃபினிஷனில், ஹை ரெசல்யூஷனில் போகுது. அதனால் இது வந்து எந்த நாட்டில் எந்த மூலையில் உட்காந்து பார்த்தாலும் நேரில் உட்காந்து பார்க்குற அளவு அதே துல்லியமாக பார்க்க முடியும். உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும், அதாவது இது ஏதாவது இதில் வந்து உலகத்திலேயே இது வந்து முதல் முறையாக செய்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் இங்கே பண்ணுற சில டெக்னிக்ஸ் எல்லாம் புதுசாக காட்டிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன புதுமைகள் நாம் வந்து காட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீட் போட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ அந்த ஸ்பீட் போட் முறையில் ஒரு முதியவருக்கு வந்து உணவு குழாயில் வந்து ஒரு சிறிய கட்டி ஏற்பட்டது. அதை பார்த்தா அது புற்றுநோய். அந்த புற்றுநோய் அப்படி விட்டால் அது பெருசாகி அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் இறந்து விடுவார். ஆனால் ஆரம்ப நிலையிலே அதை கண்டறியும் பொழுது அறுவை சிகிச்சையே இல்லாமலேயே வாய் வழியாகவே எண்டோஸ்கோப் போட்டு அந்த ஸ்பீட் போட்டுங்கிற ஒரு இதற்கு, இட்ஸ் அ தெர்மல் குவாகுலேஷன் அண்ட் மைக்ரோவேவ் ரெண்டும் சேர்ந்தது, அதன் முறையில் அதை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். அந்த கேஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு கேஸ் வந்து இதுக்கு முன்னால் 96 வயது முதியவருக்கு நாம் இப்போ வந்து ஸ்டென்ட் போட்டிருக்கோம். ஒரு இது பித்தப்பை கேன்சர், அது போய் வந்து பித்த நாளத்தை அடைச்சிட்டு இருந்தது, மஞ்சள் காமாலை ஏற்பட்டிருந்தது. அவருக்கு ஒன்றுமே வசதியே இல்லை. பொது மருத்துவமனையிலேருந்து இங்கே ரெஃபர் பண்ணாங்க.
அவங்களுக்கு வந்து இஆர்சிபி என்ற எண்டாஸ்கோப் வழியாக சிறுகுடலுக்குள்ளே போய் அதுக்கு அது வழியாக பித்தநாளத்துக்குள்ளே போய் அந்த கேன்சர் அடப்பை வந்து பெருசு பண்ணி அதுக்குள்ளே மெட்டல் ஸ்டென்ட் போட்டிருக்கோம். உடனடியாக அந்த நோயாளிக்கு வந்து ஒரு மஞ்சக்காமலை வந்து இன்னும் ஒரு வாரத்தில் நிவர்த்தி ஆகிடும், அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீந்துடும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 13 வயது பெண் இரத்த வாந்தியோடு வந்தார்கள். அவர்களுக்கு எந்தவித கல்லீரல் கோளாறுகளோ எதுவுமே கிடையாது, ஆனால் இறைப்பையில் வந்து நிறைய இரத்த நாள மாறுபாடுகள் இருக்குது, அதாவது ஏஞ்சியக்டேசியாஸ் என்று கூறுவோம், நிறைய இருந்தது. அது வந்து அவர் ரவிசங்கர் அவர்கள் வந்து அழகாக அந்த ஆர்கான் பிளாஸ்மா கோயகுலேஷன் மூலமாக அதை அப்படியே பெயிண்ட் பண்ணுற மாதிரி அத்தனையும் ஒரே சிட்டிங்கில் எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அவ்வளவு சிம்பிளாக நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ வந்து இன்னொரு பேஷண்ட் இப்போ வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பேஷண்ட். ஒரு பேஷண்ட் வந்து உணவு இப்போ நெஞ்சுக்கரிப்பு நோயினால் அவதிப்பட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டோப்ளைகேஷன் என்ற முறையில் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் வேறொரு மருத்துவமனையில் அவங்க பண்ணியிருக்காங்க ப்ளைகேஷன், டைட் பண்ணுறது, வேல்வை டைட் பண்ணுறது, இப்போ நெஞ்சுக்கரிப்பு வராது. ஆனால் அது அந்த காலத்தில் இருந்தே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வருடமாக வயிறு உப்பலும் கேஸ் ட்ரபுளு ஒன்றுமே முடியாது, அவங்களுக்கு வயிற்று வலி வரும், இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. அது இப்போ தான் வந்து நிறைய டெஸ்ட்டு பண்ணி கண்டுபிடிச்சோம், அந்த இறைப்பையிலேருந்து குடலுக்கு போகிற ஓட்டை வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அதுக்கு வந்து ஜிபோஎம் என்ற முறையில் எண்டோஸ்கோப் வழியாகவே போய் அந்த இறைப்பையிலேருந்து வெளியே போகிற அந்த ஓட்டைக்கு முன்னால் போய் அந்த தசைநார்களை கட் பண்ணி அதுக்குள்ளே அந்த சப்மியூக்கோசல் டனல் பண்ணி உள்ளே போய் அந்த தசைநார்களை வந்து கரண்ட் வச்சு கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கிளிப் போட்டு வந்தாலே உடனடியாக அத்தனை 6 வருஷம் அவர் பட்ட கஷ்டமெல்லாம் உடனே நிவர்த்தியாயிடும். அந்த கேஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னொரு கேஸ் நான் வந்து பலூன் டைலட்டேஷன் இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். அதுவும் இதே மாதிரி ஒரு பேஷண்ட் திருப்பி திருப்பி வந்து வயிறு உப்பல் பொறுமல் முறைச்சல் அண்ட் கொமட்டல் பசியின்மை இந்த கஷ்டத்தினால் வந்தவங்களுக்கு பலூன் விட்டு விரிச்சு விட்டாலே சரியாயிடும். அப்போ எந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பூரா இந்த இந்த சிகிச்சை முறையிலேயே செய்ய முடியும்.